வணக்கம். பெண்கள் பாதுகாப்புக்காக நம்ம நாட்டில் அடுத்தடுத்து நிறைய சட்டங்கள் வர காரணமாக இருந்தது நிர்பயா அப்படின்ற வழக்கு. இந்நாளில் இந்தியாவின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிர்பயா அப்படின்றவங்கள கூப்பிடுறோம். இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், 16 டிசம்பர் 2012 அன்னைக்கு இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, அந்த பெண் நிர்பயா அப்படின்ற அந்த பெண் தன்னுடைய ஆண் நண்பரோட படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் பேருந்தில் ஏறுறாங்க. அவங்க தனியார் பேருந்தில் இருந்த அந்த டிரைவர் உட்பட 6 பேரால் இவங்க வந்து கற்பழிக்கப்பட்டு ஒரு கேங் ரேப் நடக்குது. அங்கே கேங் ரேப் ஆகி அந்த ஆண் நண்பரையும் இந்த பெண்ணையும் இவங்க இந்த 6 பேர் வந்து வெளியே வீசிடுறாங்க பேருந்துலேருந்து. என்ன அந்த 6 பேர் யார் யார் அப்படின்னா, முகேஷ் சிங், வினய் சர்மா, பவன் குப்தா, அக்ஷய் தாக்கூர், ராம் சிங், இன்னொருத்தர் யார் அப்படின்னா 18 வயது நிரம்பாத ஒரு சிறார். இந்த 6 பேரும் அந்த பெண்ணை அந்த பெண்ணோட பிறப்புறுப்பை தாக்கி ஒரு இரும்பு கம்பியால் அடித்து சிதைச்சு வெளியே தூக்கி போடுறாங்க. அந்த பெண் போலீஸால் காப்பாற்றப்பட்டு அவங்க அட்மிட் செய்கிறாங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட் வந்து நம்ம இந்த பெண்களோட பாதுகாப்பு நம்ம நாட்டில் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய நினைவூட்டுதலாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே. அப்போ அந்த நினைவூட்டுதலுக்கு நாம் கொடுத்த விலை என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவின் மகளோட உயிர். ஆமாம், ஜோதி சிங் அப்படின்ற அந்த இயற்பெயர் கொண்ட அந்த நிர்பயா 29 டிசம்பர் 2012 அன்னைக்கு சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாங்க. இது இந்த சம்பவத்தினால் நம்ம நாட்டில் அடுத்தடுத்து நிறைய சட்டங்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்படி ஒரு சட்டம் தான் 2013 பணியிடத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், அதாவது ப்ராஹிபிஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெட்ரெசல் அப்படின்ற இந்த 3 விஷயங்களும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக, பணியிடத்தில் பெண்களோட பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு வித்து அமைஞ்சது எது அப்படின்னு சொல்லி சொன்னால், நிர்பயா அப்படின்ற நம்ம இந்தியாவின் மகளுக்கு ஏற்பட்ட அந்த அநீதி தான். ஸோ அந்த 6 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கேங் ரேப்பில் இன்வால்வ் ஆன அந்த 6 பேர், அந்த சிறார், 18 வயது நிரம்பாத அந்த சிறார் வந்து 20 டிசம்பர் 2015 அன்று அவருடைய ஃப்யூச்சர் லைஃப்பை கருத்தில் கொண்டு அவர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டார். அதே மாதிரி அந்த முகேஷ் சிங், வினய் சர்மா, பவன் குப்தா, அக்ஷய் தாக்கூர் இவங்க 4 பேருமே 20 மார்ச் 2020 அன்னைக்கு தூக்கிலிடப்பட்டாங்க. ராம் சிங் அப்படின்றவர் 11 மார்ச் 2013 அன்னைக்கு சிறையிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டதாக சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக ஆக்குது. மேலும் நம்மளுடைய பதிவுகளில் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். ஸ்டே டியூன். நன்றி. இப்படிக்கு நாம்